வெல்கம் டு ஸ்டே ஹாப்பி ஹோம். இன்னைக்கு நான் அயில மீனை வச்சு மெட்ராஸ் ஸ்டைல்ல ஒரு மீன் குழம்பு பண்ணலான் இருக்கேன். அந்த மீன் குழம்புக்காக நான் அயில மீன் வந்து 1 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த மீன் குழம்புக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும், அதுதான் இப்ப நம்ம பாக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், 50 கிராம் அதையும் சேர்த்து, அதோட 10 பல் பூண்டு இருக்கு. அது நம்ம ஒரு பேஸ்ட் போல அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப நான் அரைச்சிட்டு வந்துட்டேன், இது ரெடியா இருக்கு. இப்ப நம்ம குழம்புக்கு தேவையான புளி வேணும் இல்லைங்களா. அந்த புளி பாத்தீங்கன்னா நான் 1 லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து வச்சிருக்கேன், அதை கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். புளி கரைச்சிட்டு வந்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மீன் குழம்புல பாத்தீங்கன்னா தனித்தனியா எல்லாமே சேர்க்க மாட்டாங்க, ஒன்னா வந்து கூட்டி வைக்கிற குழம்புன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் வீட்டுல அரைச்சிருப்போம் இல்லைங்களா, அதைதான் நம்ம சேர்க்க போறோம். இப்ப 1/3 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இது டேஸ்டே ரொம்ப அலாதியா இருக்கும், நான் இதை சாப்பிட்டு வளர்ந்ததுதான். தேவையான அளவு கல்லுப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப புளி கரைச்சல்ல நான் ஒரே ஒரு தக்காளி தான் எடுக்கிறேன், ஏன்னா புளி நம்ம சேர்த்திருக்கோம். இந்த ஒரு தக்காளிய நல்ல கையில பிழியணும், அப்ப இந்த குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நம்ம அரைக்கிறதோட இப்படி நல்ல கையில பிசைஞ்சு நம்ம இது பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நம்ம தக்காளி கரைச்சிட்டோம்ல, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதையும் இதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மீன்ல வந்து ஒமேகா 3 இருக்கு, அதனால நம்ம நிறைய சாப்பிடலாம். நிறைய எந்த பேஷன்ஸ் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் மீன் சாப்பிடும் போது ரொம்ப நல்லதுதான் நம்ம ஹெல்த்துக்கு. இதுல வந்து குழந்தைங்களுடைய மூல வறட்சிக்கு அப்புறம் நம்ம ஸ்கின் ஒயிட்டனிங்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால மீன் நல்ல அது குழம்பு வைக்கும் போது நம்ம பொடி மீன்கள்ல தான் சேர்த்துக்கணும். பெரிய மீன்கள்லாம் சேர்த்துக்கிறத விட சின்ன சின்ன மீன்கள் அது டேஸ்ட் நல்லா கிடைக்கும். மீன் குழம்பு இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிடும் போது இன்னுமே நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம குழம்ப கூட்டி வச்சு ரெடியா இருக்கு. இப்ப நம்ம தாளிச்சிடலாம். குழம்புக்கு கொஞ்சம் தாராளமாவே எண்ணெய் தடவைப்படும். மீன் குழம்பும் போது மீன்லயும் உங்களுக்கு எண்ணெய் மாதிரி வரும். இப்ப நல்ல எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம தாளிக்க தான் போறோம். பாத்தீங்கன்னா கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், அதே மாதிரி சீரகமும் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம கூட்டி வச்சோம் இல்லைங்களா குழம்பு மீன் குழம்புக்கு, அதை ஊற்றிடலாம். நம்ம தாளிச்சுட்டு நம்ம கூட்டி வச்ச குழம்ப நம்ம கொதிக்க வச்சுட்டு இருக்கோம். இந்த பச்சை இந்த மிளகாய் வாசனையே போகணுன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடறோம். 1-20 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துடலாம். இப்ப 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, தட்டை திறந்துடலாம். பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்றோம், சிம்ல வச்சுக்கலாம். சிம்ல வச்சுட்டு ஒவ்வொரு மீனா போடலாம். மீன் போடும்போது ஹைல வைக்க கூடாது, மீன் வந்து உடைஞ்சு போயிடும். நம்ம மீன் போட்டாச்சு இல்லைங்களா. இப்ப வந்து நீங்க கரண்டி போட்டு கலரக்கூடாது, நீங்க வந்து நல்ல மீன் பாத்திரத்தை இந்த குழம்போட சேர்த்து நல்ல ஒரு ஷேக் பண்ணி நீங்க வச்சுட்டு 5 to 8 மினிட்ஸ் நீங்க மூடி வச்சிருங்க, குழம்பு ரெடி ஆயிடும். தட்டை திறந்துடலாம். இப்போ மெட்ராஸ் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்க எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.